டுடே காஞ்சி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா தோசை தாங்க பார்க்க போகிறோம். இந்த மசாலா தோசை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடேபிள்ஸும் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, மக்காச்சோளம், வெங்காயம், தக்காளி, என்னெல்லாம் வெஜிடேபிள்ஸ் இருக்கோ, கொடமிளகா, கேரட்டு. ஃபஸ்ட்டு நான் ஊற்றுற தோசையில் கண்டிப்பாக கேரட் இருக்காது, ஏன்னா அப்போ வீட்டில் இல்லை. ஆனால் எண்ட் ஆஃப் தோசையில் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஏன்னா என் பையன் நான் பேசினுங்கிறது கேட்டு உடனே போய் கேரட் வாங்கினுட்டான். ஸோ அதனால தான் இப்போ வந்து உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் மசாலாவும் சாரி கரம் மசாலாவும் மிளகாத்தூள் லைட்டாக உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மேலே போடுறச்ச வேகாமல் போயிடும் இல்லையா, அதுக்காக உருளைக்கிழங்கை மட்டும் இப்படி ஃப்ரை பண்ணால் அங்கங்கே கொஞ்சம் காரம் கடிக்கிறப்ப அந்த தோசையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். சீஸ் வந்து உங்கள் விருப்பம் தாங்க, ஒரே ஒரு தோசைக்கு மட்டும்தான் நான் சீஸ் சேர்க்குறேன் அந்த வீடியோக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிருக்கேன், ஏன்னு நான் அது அப்புறமா சொல்கிறேன். ஒரு பவுலில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை கட் பண்ணி வச்சது, ப்ளஸ் மக்காச்சோளம், அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா அதை வாயிலே வரப்பாண்டதுங்க, இன்னெல்லாம் வெஜிடேபிள்ஸோ இந்த கொடை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ வந்து நம்ம தோசையை தேய்க்கக்கூடாது, வழக்கம் போல் தோசையை தேய்ச்சிட்டு மேலே வெங்காயத்தெல்லாம் தூவக்கூடாது, அப்படியே தோசையை ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுலில் வச்சுருந்தது அப்படியே கவுத்துக்கணும். கவுத்துட்டு கையிலேயே வந்து ப்ரெஸ் பண்ணணும்னா இது ஒரு பீஸா போல் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது தோசை, பசங்களுக்கு வந்து போதுமான வெஜிடபிள்ஸ் வந்து இந்த ஒரே தோசையில் கிடைக்கும். இது ஒரு தோசை சாப்பிட்டாலே பார்த்திங்கன்னா வயிறு ரொம்பன போல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். சீஸ் சொன்னேன் இல்லையா, சீஸ் வந்து உங்கள் விருப்பம்தான். சும்மா இந்த இதுக்காக நான் சேர்க்குறேன், இந்த ஒரே ஒரு வீடியோக்காக, ப்ளஸ் கொஞ்சோண்டு தான் சீஸ் இருந்துச்சு, அதனால் நீங்கள் வந்து சீஸ் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இது வந்து ஒரு பீஸா போல் கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தா ஐ மம்மி பீஸா செஞ்சிட்டாங்கன்னு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கு தேவையான நல்ல சத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த காய்கறியெல்லாம் ஒதுக்கி வச்சுருவா. ஸோ அதையும் அப்படியே நம்ம சேர்த்து விட்ட போல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது வெந்துருச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம், சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா ஆயில் பிடிக்குன்னா நிறைய சேர்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் சாதா தோசையும், சாதா தோசை மீன்ஸ் இந்த சீஸ் எல்லாம் சேர்க்காமல், சீஸ் எல்லாம் சேர்க்காமல் ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன். எனக்கு தெரியும் ஸோ என்கிட்ட நடத்தி கத்தி இல்லைங்க, சும்மா அப்படியே இதுலேயே கட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக இருக்குது. அழகாக மட்டும் இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை இந்த தோசையை அடிக்கடி ஊற்றி கொடுப்பேன், என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதா தோசை ஒரு தோசை ஊற்றிடலாமா, சாதா தோசை மீன்ஸ் இந்த சீஸ்லாம் இல்லாமல், அதுவும் வெஜிடேபிள்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஊற்றி வச்சுருக்கேன், அதை திருப்பி போட்டுக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா வீடியோவில் எண்டில் ஒன்று சொல்கிறேன், அது வந்து என்னென்னா கேரட் இல்லைன்னு வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என் பையன் உடனே போய் என்ன பண்ணால் ஒரு ரெண்டு கேரட் வாங்கிட்டு வந்தான். ரெண்டு கேரட் வாங்கிட்டு வந்ததுனால நான் கேரட் ஆல்சோ திருவி போட்டு ஒரு தோசை உங்களுக்கு ஊற்றி காட்டலாம் என் பையனுக்காகவே, ஏன்னா அவர் போய் வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அவர் 4 வயசு பேபி தான். எதிர்கடையில் போய் உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அவருக்காகவே இந்த தோசையை நான் ஊற்றி காட்டுறேன், ப்ளஸ் கேரட்டோட நீங்களும் கேரட்டை மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்காக தான் என் பையனுக்காகவே எண்ட் ஆஃப் ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.